அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவது நாள் டே த்ரீ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஜிம்மில் என்னென்ன பண்ணோம், என்ன எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெகுலராக எப்பயுமே வார்ம்அப் 10 நிமிஷம் முடிச்சுட்டு இப்போது ட்ரெட்மில்க்கு வந்துட்டேன். ரெட்மில் இப்போ தான் ஸ்டார்ட் பட்டன் அழிச்சிருக்கிறேன். ஸ்பீடு 3 லெவலில் இருக்குது. இப்போ இந்த 3 லெவலில் ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓட முடியாது, ஒரு மெதுவாக அப்படி நடக்க ஆரம்பிங்க. நேற்று சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 5லேயோ ஸ்பீடு 6லேயோ வச்சு நடந்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு 6வது நிமிஷத்துலேருந்து 10வது நிமிஷம் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவாக ஓடுங்க. அது 8லேயும் வைக்கலாம், 10லேயும் வைக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். மேக்ஸிமம் 8லேயாவது வைக்கணும், ஸ்பீடு 8லேயாவது வச்சாவது ஓடுங்க. நான் 8-9 மாற்றி வச்சுருக்குவேன், 8க்கு கீழே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஓடுங்க, நல்லா வேர்வை வர வரைக்கும் நல்லா ஓடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 5 நிமிட்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா, அதே மாதிரி மறுபடியும் 6லேயோ இல்லை 7லேயோ வச்சு ஸ்பீடாக நடங்க. டோட்டலாக ஒரு 15 நிமிஷம் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் 10வது நிமிஷம் வந்துட்டேன். 5 நிமிட்ஸு 8லேயோ 9லேயோ ஸ்பீடு வச்சு ஓடிட்டேன். இப்போது மறுபடியும் ஸ்பீடு 6 வச்சு லாஸ்ட்டு 5 நிமிட்ஸ் நடக்கலான்னு ஸ்பீடாக நடக்கணும்னு நடந்துகிட்ருக்கிறேன். எனக்கு குரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு லைட்டாக ஃபீவர், ஃபுல்லாக சளி இருக்குது. ஒரு வேளை ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, செட் ஆகல. இப்போ பார்த்திங்கன்னா 74 கலோரிஸ் எனக்கு கம்மியாக இருக்குது 10வது நிமிஷத்தில். நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் நீ ஓடிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கலோரி நீங்கள் ட்ரெட்மில்லையே குறைச்சிடலாம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் ட்ரெட்மில் போனீங்கன்னா, ட்ரெட்மில்ல தான் போகணும்னு இல்லை, கண்ணுக்கு வச்சுக்கோங்க, 15 மினிட்ஸ் நீங்கள் நடந்தாலும் சரி, பட் இந்த ஸ்பீடில் இந்த வாக்கிங் கரெக்டாக இருக்கணும். இதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கலோரிஸ் நீங்கள் உங்கள் உடம்புலேருந்து லெஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆர்பிட் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு 15 நிமிஷம் பண்ணலாம். இப்போ தான் ட்ரெட்மில் முடிச்சுட்டு இப்போ ஆர்பிட்டுக்கு வந்திருக்கிறேன், இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது இதுலேயும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இது பண்ணால் தான் ஃபுல்லாக இது பாடி ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா சொட்டிங் ஆகும். நீங்கள் அந்த 15 நிமிஷம் நடந்து ஓடி எல்லாம் முடித்தோடனே ட்ரெட்மில் முடிச்சுட்டு அடுத்த ஒரு 1, 2, 3 ஒரு 20 கவுண்ட் என்ற மணிக்கு தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு. இதில் மெயின் இந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வருஷக்கணக்காக ஜிம்முக்கு போகிறேன், நான் வீட்லேயே எத்தனையோ மாதமாக பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு எதுவுமே ப்ராப்பராக இல்லை, நான் வெயிட்லெஸ் ஆகலை, எனக்கு உடம்புல எந்த ஃபிட்னஸும் எனக்கு எதுவும் சரியாக வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம், இந்த காரணம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிட்ருப்பீங்க. இதை நீங்கள் தவிர்த்துட்டா கண்டிப்பாக 1 மந்த்லேயே நீங்கள் நினச்ச ரிசல்ட் எடுக்கலாம். இதுக்கு என்ன மெயின் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இதுதான் மெயின் பேசிக் கான்செப்ட் ஜிம்மில் பொறுத்த வரைக்கும், எக்ஸசைஸில் பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு வைங்களேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜிம்மில் பிடி வைப்பாங்க, பர்சனல் ட்ரைனர், எதுக்கு தெரியுங்களா? அதுக்கு தனியாக மாதத்துக்கு 5000-10000 வாங்கணும் பிடி எடுக்கிறாங்க. வீட்டுக்கே கூப்பிட்டு இந்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜிம்முக்கு போகாமல் வீட்லேயே ட்ரைனர்ஸ் கூப்பிட்டுவாங்க. அவங்களாம் மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு ட்ரைனரும் இருக்கிறாங்க. அது ஏன் ட்ரைனர் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? மெயின் கான்செப்ட் இதுதான். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 1 மாதம் அதை கண்டினியூ பண்ணி 3 மாதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு சூப்பராக ஃபிட்னஸாக பண்ணிடலாம். இந்த மெயின் கான்செப்ட் அதை மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸசைஸுக்கும் இன்னொரு எக்ஸசைஸுக்கும் நடுவில் கேப்பு அதிகமாக விடக்கூடாது. இந்த கேப் விடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் பிடி வைக்கிறது. இப்போ நம்ம தனியாக போய் பண்ணுறோன்னு வைங்களேன், இப்போ நானே போய் இத்தனை மாதமாக போயிட்டுருக்கேன்னா, தனியாக போயிட்டு போனால் 15 நிமிஷம் இதேமாதிரி ட்ரெட்மில் போவேன், 15 நிமிஷம் ட்ரெட்மில் போயிட்டு மறுபடியும் போய் யார்ட்டையோ 15 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பேன். அங்கே போய் நிற்பேன், இங்கே போய் நிற்பேன், இவர்கிட்ட பேசுவேன், அவர்கிட்ட பேசுவேன். மேக்ஸிமம் ஜிம்முக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வருவாங்க, அங்கே ஜிம்மில் பழகமான 4-5 பேர் இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே பேசிகிட்டே ஒரு 15 நிமிஷம் போயிடும். மறுபடியும் இந்த ட்ரெட்மில் முடிச்சுட்டு இதுக்கு வந்தீங்கன்னா, ஆர்பிட் சைக்கிள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சொட்டிங்கும் ஆகாது. அதில் 15 நிமிஷம் பண்ணுவேன், மறுபடியும் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். இதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். இதுக்கு தான் பிடி வைக்கிறது.
பிடி வைக்கிற மெயின் கான்செப்ட் இது மட்டும்தான். 15 நிமிஷம் ட்ரெட்மில் நடந்துட்டியா, 30 செகண்ட் உனக்கு கேப், அதுதான் ரெஸ்ட்டு. மறுபடியும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்துடணும், அது ஒரு 15 நிமிஷம் பண்ணுறியா, மறுபடியும் 30 செகண்ட் கேப்பு, மறுபடியும் நெக்ஸ்ட் இந்த சைக்கிளிங் வந்துடணும். இந்த சைக்கிளிங் ஒரு 15 நிமிஷம் பண்ணுறியா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னவோ அந்த எக்ஸசைஸ் போயிடணும். எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ஜஸ்ட்டு 20 கவுண்ட்டோ 30 கவுண்ட்டோ மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த எல்லா எக்ஸசைஸும் 3 எக்ஸசைஸும் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே நடந்து வர டைம் தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு. மேக்ஸிமம் அங்கேருந்து இந்த பக்கம் நடந்து வந்து இந்த பால் எடுத்து இதில் உட்காரது தான் ரெஸ்ட்டு. அதிகபட்சமாக ஒரு 1.5 நிமிஷம் ஆகிருக்கும், இல்லைனா 1 நிமிஷம் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதே 15 15 15 போட்டிங்கன்னா 3 15 ஒரு 3/4 மணி நேரம் பண்ணிட்டீங்க. இந்த 3/4 மணி நேரம் பண்ணுறதுனால 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துடலாம். பட் 10 நிமிஷம் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது தான் தப்பு. அது முதல்ல அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு தான் தனியாக பிடி வைக்கிறது, இல்லைனா தனியாக ஒருத்தர் ஜாயின் வச்சுக்குவாங்க. இப்போ நானும் பாயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிடி இல்லாமல், எனக்கு பிடி பாய், பாய்க்கு பிடி நான். நான் செய்ய வரைக்கும் பாய் ரெஸ்ட்டில் இருப்பார், நான் பாய் செய்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட்டில் இருப்பேன், அவ்வளோதான். அது முடித்தோடனே செய்யணும், அது முடித்தோடனே செய்யணும். இதுவே இப்போ பாய் எனக்கு இல்லை, இப்போ நான் பாய்க்கு கூட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரும் 10 நிமிஷம் செய்வார், 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விடுவார், பேசிகிட்டு இருப்பார், இல்லை நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். டைம் பாஸ் பண்ணுறது தான் மோஸ்ட்லி 99% இப்படி தான் போகுது. இதனால தான் நம்ம ரிசல்ட் சரியாக வரவே மாட்டேங்குது. நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுறதா இருந்தால், நீங்கள் பிடி வச்சு தான் செய்யணும்னு லெவல் இல்லை, நீங்களே உங்களுக்கே நீங்கள் வீட்லேயே 1 ஹவர் நீங்கள் டைம் எடுத்தாலும் 15 நிமிட்ஸ் கண்டிப்பாக ஏதாவது எக்ஸசைஸ் எடுங்க, அதில் 1 நிமிட் கேப் விடுங்க, மறுபடியும் 1 நிமிஷத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் போயிடணும். இப்படி நீங்கள் போய் மட்டும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் அந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட்ஸ், இந்த பக்கம் 10 கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் முடிச்சிருப்போம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு பக்கமும் சேர்த்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து கண்டினியூவாக இப்படி ஒரு 20. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது பால் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு பால், வாலிபால், பேஸ்கெட் பால், இல்லை ஃபுட்பால் எதெல்லாம் இருக்கிறோம், ஏன்னா இது வந்து இந்த பாலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ இருக்கும். இது வந்து ஃபுட்பாலோ வாலிபாலோ இல்லை, இந்த பால் ஜிம்மில் இருக்கிற பால் இதுக்குன்னு தனியாக வச்சுருக்கிறாங்க, இது ஒரு சைஸ் வாரியாக வச்சுருக்கிறாங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்கும். வெறும் இந்த ஒரு பால் வச்சுட்டு எத்தனை டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. இத்தனை வெரைட்டி இருக்குதா அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட்டு, இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பால் மட்டும் செய்கிறது மட்டும் பெருசு இல்லை, இந்த பால் எக்ஸசைஸ் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட்டு எது அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணுமோ. இப்போ பாருங்கள், அந்த பால் மேலேருந்து கீழே கொடுத்தோம், இப்போ உடனே அதுக்கு வந்து கீழே காலில் அப்படியே எக்ஸ் டைப்பில், இது ஒரு 20 கவுண்ட்ஸு, மறுபடியும் பால் பண்ணணும், மறுபடியும் 20 கவுண்ட்ஸு, மறுபடியும் பால் போடணும், மறுபடியும் 20 கவுண்ட்ஸு, இது ஒரு 3 செட்டு. நான் உங்கள் வீடியோவில் வந்து ஒரு செட்டு மட்டும் தான் காட்டியிருக்கிறேன், 3 செட்டும் போடணும் அப்படின்னா ஒரு வீடியோ 1 ஹவர் ஆயிரும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் ஜிம்மில் இருக்க போகிறோம், உங்களுக்கு வெறும் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ மட்டும் தான் வீடியோ எடுத்து போட போகிறேன், அந்தளவுக்கு எல்லாம் கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கிறேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஹிப் ரொட்டேட், இது பாருங்கள் ரொம்ப நல்லா, இதில் ஸ்டிக் வச்சு நிறையா பேர் பண்ணுவாங்க, பால் வச்சும் பண்ணுவாங்க, எத்தனை டைப் உங்கள்கிட்ட பால் இல்லைனாலும் என்ன பண்ணணுமோ எப்படி. நீங்கள் ஒரு பார்ட்னர் இது வந்து தனியாக தான் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேர் தான் பண்ண முடியுமா, தனியாக பண்ண முடியாதான்லாம் இல்லை, இதுவும் தனியாகவும் பண்ணலாம். இது தனியாக பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா கூட பண்ணலாம், சும்மா திரும்பி திரும்பி இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இதை முடித்தவொன்னும் என்ன பண்ணும் கூட பார்த்துக்கோங்க. இதை முடித்தோடனே பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும், இது ஒரு 20 கவுண்ட்டு. இந்த ப்ராப்பர் இதாங்க மெயின், இதில் இதனால் நடுவில் ரெஸ்ட் விடக்கூடாது. அதை செஞ்சு இடுப்பு ரொம்ப வலிக்குதா, இடுப்பு பிடிக்கிற மாதிரி இருக்குதா, இதை செய்யுங்க இடுப்பு வலி போயிடும், இடுப்பு பிடிக்காமல் இருக்கும், அவ்வளோதான். அதை செஞ்சிட்டோம், இடுப்பு பிடிக்கிற மாதிரி இருக்குது, இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு 10 நிமிஷம் உட்காரக்கூடாது.
அது உட்காந்திங்கனாவே அந்த 2 நிமிஷம் உட்காந்திங்கனாவே 10 நிமிஷம் ஆயிரும், 10 நிமிஷம் உட்காந்திங்கனாவே 20 நிமிஷம் ஆயிரும். உட்காந்தே வேஸ்ட் ஆயிரும் டைம். இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறது இது மட்டும்தான். இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிடி வைக்கிற லெவலே எதுக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் கேப் விடக்கூடாது. கேப் விடாமல் நல்லபடியாக செஞ்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். மெயினாக நாம் எல்லாமே என்ன உட்பட நானும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த தப்பை திருத்திக்கணுன்னா நம்மளுக்கு நாமளே கரெக்ட் பண்ணிட்டா தான் முடியும். இல்லை நான் பிடி வச்சு தான் செய்கிறேன், அந்தளவுக்கு எனக்கு இந்த 1 மாதம் ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்ல விட கண்டிப்பாக பிடி வைக்கலாம், தப்பே இல்லை. பிடி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்ட் விடவே விட மாட்டார். சூப்பராக அவரே கூடையே பக்கத்துலேயே நில்லு, நல்லபடியாக இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு ஹோப் கொடுப்பாரு. நீங்கள் 10 தான் செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் உங்களை 15 செய்ய வைப்பார். அதுக்கு தான் பிடி. ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 79 இருந்தேன், டே 2 78 150 இருந்தேன். இப்போது டே 3 எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் டே 2 எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கிற டே 3லேயும். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.